கொரோனாவை கட்டுப்படுத்த 21 நாட்களுக்கு இந்தியா முடங்குகிறது. என்னம்மா கொரோனா காற்றத்தை போல் பரவுவதால் நாடு முழுவதும் 21 நாட்களுக்கு ஊரடங்கை அமல்படுத்தினார் பிரதமர் மோடி. அம்மா, நியூஸ் பார்த்தே இல்ல? லாக்டவுன் செய்தி பார்த்தே தானே? சரி, வீட்லயே இரு. அப்பா கிட்டயும் சொல்ல, வீட்லயே இருக்க சொல்ல. கடைக்கு ஏதாவது போய் ஏதாவது வாங்கணும்னா பக்கத்துல கதிரனா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க. என்னனாலும் யோசிக்காம கூப்பிடுங்க. பார்த்துக்கோங்கம்மா, பாய். என்னங்க என்னங்க, ஏதோ லாக்டவுன் சொல்றாங்க, ஆபீஸ்க்கு போக முடியாது போல இருக்கே. வருமானத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருங்களா? என்ன பார்த்தோ, ஐடி கம்பெனி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே 2 நாள் வீட்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வாரம் முழுக்க வீட்லேருந்து வேலை செய்ய சொல்ல போறானுங்க. ஒன்றும் பிரச்சனை வராது. சரி சரி, காஃபி கேட்டேன்ல. வருது வருது. இந்தால ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலே இதை கூட அதை கூட வேகாணம் பேசுவார். முழு நேரம் வீட்டில் இருந்தா முடிஞ்சது என் கதை. ஆமாம், விடின் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ சீக்கிரம் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இமெயில் பண்ணிடுங்க. டீம் லீட்ஸ்லாம் டீம் மெம்பர்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி யாரும் எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் கிளைண்ட்டுக்கு எந்த டிஸ்டர்ப்ஷன் இல்லாமல் ஒர்க் போயிட்டுருக்கணும். ஈவினிங்குள்ளார ஒரு காம்ஸ் அனுப்புவோம், என்னென்ன பிளான் ஃபர்தர் என்ன பிளான் அனுப்புவோம் சொல்லி எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஆல்ரைட், பி சேஃப், டேக் கேர், எனி திங் சீரியஸ் கால் மீ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஆல்ரைட், பை. சத்யா ஃபோன் பண்ணாரு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 3 மாதம் இதை ஹோட்டல் லாக்டவுன் போல, 50% தான் சேலரி. பர்சனலாக ஒன்று சொன்னார், சில பேருக்கு வேலை போகணும்னு நினைக்கிறேன். மைக் கார்த்திக் மாப்பிள இருக்காரு காலில், முடிச்சு கான்ஃபரன்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னப்பா, ஐடி ஜாலியா இருக்கீங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வேலை ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, லேப்டாப்லயே ஃபுல் டைம் குடியிருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் அம்பானி, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? 3 மாசம் இப்போதைக்கு கிளைண்ட்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. வி ஹேவ் டு கோ ஆன் தி ஃப்ளோல. ஏன்னா யாரும் பாதிக்கலாம், சேஃபாக இருக்கணும். பார்த்துக்கங்க, நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க. சரியா? ம், இல்லை இல்லை, ஹேமா பார்த்துக்கிறாரே, சில குழந்தைங்கள பார்த்துட்டு அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. வரண்டாக்கண்ணா, இன்னும் ஒரு 2 மினிட்ஸு வரண்டாக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. வரச்சுக்கேன்டாக்கண்ணா. ஓகேவா? ம், தண்ணி ஊற்றிக்கியா? என்ன கட்டி, என்ன பற்றி இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? ஆ, இல்ல கார்த்தி, அது ஏதோ ஹேம வாஷ் பண்ணிட்டு இருக்க, அவனோட கிராஸ் பண்ணிட்டு இருக்க. ஆமா, இதை பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன்.
அப்புறம் டீ ரெடியாக பார்க்குறதா இந்த பக்கம் வரல. சரி ஓகே ரைட் சார் பாத்துக்க சேஃபா இருங்கப்பா. சரி அப்புறம் பேசுற மாதிரி மைக் பாக்கலாம் பை. அட போன் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம்ல. பொங்கல் நினைக்கிறேன் அந்த ஸ்டாக் மார்க்கெட் பாம்ப்ளெட் எங்க பத்மா நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். லன்ச் சாப்பிட்டீங்களா? ஆ அதெல்லாம் முடிஞ்சது. யோ வாலெட் டேபிள் வச்சுட்டேனே. ஆ ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? பேசுனீங்களா எல்லாத்தையும்? ஆ ஊர்ல பேசினேன். உங்களுக்கு கதிரனா தெரியும்ல? அதான் அவங்களுக்கு 3-4 மாசமா அரசம்பளம் தான் போடுறாங்களாமா. குழந்தைங்க ஃபீஸ் வேற கட்ட சொல்லி ஸ்கூல்ல வேற ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க போல. ரொம்ப பண கஷ்டத்துல இருக்காங்க. இவர்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்கல. மாலினி மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கொரோனா வேலை இன்னும் எவ்வளோ குழந்தைங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட போதும் தெரியல. மனசே சரியில்லை மாலினி. அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசலாம் என்ன கூப்பிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். கவலைப்படாதீங்க. ஃபோன் பண்ணுங்க ஏதாவது வேணா. சரியா? ஓகேங்க. ஆ பாய். சொல்ல மாட்டேன் பாரு, காலில் லிசிட்டு பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னா? இந்த கோவிட் கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால அவள் ஒர்க் டைமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ 8 to 12 hours பண்ணுறது 16 hours ஆயிடுச்சு. 16 hours? ஆமாம். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, நம்ம சமைக்கும் போது ஒரு 2 portions எக்ஸ்ட்ராவாக அவளுக்கும் அவங்க பயணம் பண்ணி டெலிவர் பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரூ. நம்ம ஃப்ரெண்ட் நம்ம ஹெல்ப் பண்ணாமல் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஸ்பெஷலி அட் திஸ் டைம் இஸ் இட் ஸ்பெஷலி பிகாஸ் ஷீ இஸ் எ கேர் வர்க்கர். யா டெஃபினட்லி. ஓகே தென். ஓகே நான் சொல்றேன். வணக்கம் மதன். ஆ சொல்லுங்க கார்த்தே. கொஞ்சம் பர்சனலாக பேசணும். எங்கே இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அன்வர்ன்னு சொல்லிட்டு போன கம்பெனியில் நானும் அவரும் ஒன்றா வேலை பார்த்தோம். ஒரு 3 மாசமா பெஞ்சில் தான் இருந்தாரு. இந்த கொரோனா டைம்ல வேற வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல. கொஞ்சம் வீட்டு வாடகைலாம் கட்டுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருந்தாரு. அவங்க ஹவுஸ் ஓனர் வேற வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்க கம்பெனியில ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் மதன். அவர் ப்ரொஃபைல் உங்களுக்கு அமைச்சு வைக்கிறேன் பாருங்க. உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அவருக்கு ஷேர் பண்ணிடுறேன், சொல்லிடுறேன்.
முடிஞ்சால் வந்து காலையில் சாயந்தரம் கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மதன். ஓகே மதன், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். Hi Anwar. Good afternoon. Yeah, I saw your profile. நீங்க தமிழா? ஆ ஓகே, அப்போ தமிழ்லேயே பேசலாம். எங்கள் சென்னையில் இருக்கீங்களா? வெல் வெல் குட். உங்கள் ப்ரொஃபைல் எனக்கு கார்த்திக் அமிச்சிருந்தாரு. எஸ் வெரி நைஸ் நைஸ். யா ஐ கேன் சி லைக் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வெரி குட். என்னோட டீம் மெம்பர் ராகுல் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவார். அந்த டெஸ்ட் கொஞ்சம் எழுதிருங்க, இட்ஸ் டெக்னிக்கல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை எழுதிட்டு நாளைக்குள்ளே எனக்கு டீட்டெயில்ஸ் அமிச்சிருங்க. தேன் ஐ சி வாட் ஐ கேன் டு. ஆ ஓகே, ஆ நான் உங்களுக்கு நாளைக்கு நான் கால் பண்ணுறேன் பார்த்துட்டு. வீட்டுல இருக்கீங்களா ஜோசப்? இந்த வந்துட்டே இருக்கேன். நல்லா தானே இருந்தார் ஜோசப்? மைக் எங்க போறீங்க? லாக்டவுன், போலீஸ் நாள் இருப்பாங்க, என்னாச்சு? ஜோசப்போட அப்பா கொரோனால இறந்துட்டாராம்ப்பா. ஹலோ மை, ஹலோ மதன். ஒரு ஷாக்கிங் நியூஸ், ஜோசப் அப்பா கொரோனாவில் இறந்து போயிட்டாரு. என்ன சொல்கிறீங்க? வெரி அன்ஃபார்ச்சுனேட் மை. உங்களுக்கு ஃபோன் பண்ணது என்னென்னா, அவருக்கு இ பாஸ் அவருக்கு கொச்சின் போய் சேரணும் சென்னையிலேருந்து. அவருக்கு இ பாஸ் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவது மதன், எப்படி அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, இ பாஸ் தானே? அவரோட லைசன்ஸ் ஸ்கேன் காப்பி அனுப்பிச்சி விட்ருக்கேன், ப்ளீஸ் அதை எப்படியாவது பண்ணிருங்க மதன். நம்ம ஹவ் ஓவர் எப்படி வாட் எவர் இட் டேக்ஸ். நான் உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு ஒன்று ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். யா ஐல் டூ மை பெஸ்ட், டோ வரி. ஹேமா, இப்போ தான் நான் மைக் ஃபோன் பண்ணேன்ப்பா. ஜோசப்போட அப்பா இறந்துட்டாரம்மா கொரோனானால. ஸோ பாப்பா சீக்கிரம் பொடி, நான் கொஞ்சம் ஒரு இபாஸ் கேட்டிருக்காரு, அதை பார்க்கணும். வெப்சைட் இது, அது ஃபோன் எடு, கொஞ்சம் நம்பர் வேணும், ஃபோன் எடு. ஆ ஏற்பாடு பண்ண முடியுமா இல்லையா? வேற நம்பரா பார்க்குறேன். எப்படிங்க, என்னாச்சா? அது கொரோனானால ஏதோ ஒரு ஒரு ஒன் வீக் ஹாஸ்பிட்டல் இருந்து பாராட்டிருக்கு. இப்போ அவர் சென்னையிலேருந்து கொச்சினுக்கு போகணும். இப்போ இது வேற கிடைக்க வேணாம், நாலு பேர்த்துக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணுவோம். அப்பாவோட லாஸ்ட் ரிச்சல் கூட போக முடியாது மதன். இது மாதிரி கொடுமை யாருக்கும், இது மாதிரி சாவு யாருக்குமே வரக்கூடாது மதன். இந்த கொரோனானால என்னென்ன இவங்க நடக்க போகுது தெரியல. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. ஓகே மதன், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். யூ பி சேஃப். ஹலோ, சொல்லுங்க கதர். இதுக்கு என்னப்பா இப்போ ஹெல்ப் பண்ணாமல் வேறு, நான் எப்போ ஹெல்ப் பண்ண போகிறேன்? நீங்கள் முதல்ல பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுங்க, நம்ம அப்புறம் பேசலாம். சரியா? பாய். இந்த தேங்க்ஸ்லாம் உனக்கு சுத்தமாக சூட் ஆகல பத்து. தங்க நெக்லஸ் கேட்டனே, என்னாச்சு? ஐயோ தங்க நெக்லஸ்ஸா? இதுதான் சார். குட் ஆஃப்டர்நூன். யா உங்களுக்கு ஹெச்ஆர் டீம்ல வந்து ஒரு இமெயில் வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்களேன்.
ஆல் தி பெஸ்ட். வெல்கம் டு தி டீம். கொரோனா போல ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சிருந்தோம்னா எந்த விதமான பேரழிவையும் நம்மளால் ஜெயித்து விட முடியும். One action. Okay. 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 Okay.